வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோல நாம புளி இஞ்சி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி எலுமிச்சை அளவு 200 கிராம், இஞ்சி 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு சால்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தூள் பண்ண வெல்லம் 50 ml எண்ணெய். இப்போ நாம புளி இஞ்சி பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். இப்போ துருவி வச்சிருந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெயிலே மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த புளியை தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சிட்டு சுத்தமாக வடிகட்டி இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது, அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த பச்சடிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், பச்சடி கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான புளி இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, எல்லா வகையான சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் சரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.